वेलकम टू बीएवीस वेज किचन निकी नम्मा डिफरेंटा अवलों ब्रेडों वेच्चिते वीटले इरुक्कर पोरुट्कळ वेच्चिते सूपरा ओरु डिफरेंटा वडा पन्ना पोरांगा उलुंद वडा माद्रिये इरुक्कुम आना टेस्ट मट्टुम वेरे विधमा इरुक्कुम रोम्बा सूपरा इरुक्कुंगा वित्तिन 10 मिनिट्स कुल्ला नम्मा इंस्टंटा इंद वडा पन्नी कोडुत्तरलांगा पारुंगा इप्पा इंद मारी सूपरा इरुक्कुंगा मेलेल्ला क्रिस्पिया इरुक्कुम उल्लेल्ला सॉफ्टा इरुक्कुम அதுக்கு தேவையான பொருட்கள் பாத்துறலாம் வாங்க ஒரு கப் அவலுங்க ஒரு 5 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துட்டிருக்கேன் இது உங்களுக்கு ஃப்ரெஷா இருக்கணும்னு கூட அவசியம் இல்லைங்க கொஞ்சம் ட்ரையா இருந்தா கூட கெட்டியா இருந்தா கூட பரவாயில்ல நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வடைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போய்டலாம் அதுக்கு முன்னாடி நீங்க எங்க சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேருங்க எங்க ரெசிபீஸ் எல்லாமே ஈஸி ரெசிபீஸ் தாங்க वांगो इप्पो पोई एप्पडी सेयरदनु पाक्कलाम वांग ओरु बाउल एडुत्तुकोंगा ओरु बाउल एडुत्तुट्टु इंद ओरु कप अवलुंगा इदुल पोट्टुडलाम नींगा नैस अवलादु सरि एंद अवल वेणुमा एडुत्तुक्कलांगा गट्टि अवलानो एंद अवलानालुम एन्ना नैस अवलना नम्म उडने वाश् पण्णिट्टा उडने साफ्ट आयिडुम अदे उडने यूस पण्णिक्कलाम गट्टि अवलना ओरु निमिषम ऊर वेच्चिट्टु अप्पुरमा नम्म यूस पण्णिक्कणुम इप्पो इंद बाउल्ल अवल पोट्टुट्टु और कप तण वि वाश् पड़ा तं वि वाश् पड़े पुलिजा इन बउल को रोम सवेंगे ट्रे पड़ूंग रोम ना वी सापड़वा से ती को इप्पो इदिले इन्नु कोंजों तन्नी मुलुंगर अलवुक्कु तन्नी उट्टा पोदुंग रोम्ब तन्नी उड़ वेंडा चुम्मा कोंजमा तन्नी उट्टिरुक्केन इप्पो इदु ओरु निमिषम वेच्चा पोदुंग ओरु निमिषम कंजी पाक्कलाम वांग अंद ओरु निमिषम अद अवल ऊर्रतुक्कुल्ल नम्म अदुक्कु ब्रेड रंजु स्लाइस एडुत्तिरुक्केन्लेंग अंद ब्रेड नम्म ओरु मिक्सी जारले ड्रैया पोडिच्चिट्टु वरणुम इदु इंद मारी ब्रेड एडुत्तुंडु எல்லா பிரெட் ஸ்லைஸையும் கட் பண்ணி போட்டுட்டு தண்ணி விடாம ட்ரையா பவுடரா பொடிச்சு வரணும்ங்க இப்போ நான் அத பொடிச்சு வந்துறேன் இந்த மாதிரி போட்டுட்டு பொடிச்சு வரணும் நான் பொடிச்சு வந்துறேன் வாங்க பாருங்க பிரெட் கிரம்ஸ் இந்த மாதிரி பொடிச்சு வரணும்ங்க இந்த மாதிரி பொடிச்சு வந்தாச்சு அதுக்குள்ள நம்ம இந்த அவலை பார்க்கலாங்க நல்லா ஊறிடுது தண்ணி ಜಾஸ்தியா இருந்ததுன்னா வடி கட்டிக்கோங்க இல்லனா எவ்வளவு தேவையோ அவ்வளவு தண்ணி மட்டும் ஊத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு உதுருதுரா வந்துரும் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ஒரு பவுல்ல இந்த அவலை போட்டுடலாங்க கொஞ்சம் தண்ணி இருக்கான்னு பார்த்துக்கோங்க இதுல தண்ணி இல்ல தண்ணி இருந்ததுன்னா வடி கட்டிக்கோங்க இப்போ இந்த ஒரு கப் அவலை ஊறினது இதல போட்டுடலாங்க இதல போட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயங்க பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் अप्रमा रे पचमिगा पुड़ पुड़िया नरिक्किनादे और नाल बद्दे तेंगा तुरुवी वेच्चिन्रके अप्रमा पुड़ पुड़िया नरिक्किना इंजी कोंजमा कोंजमा चिल्ली फ्लेक्सुंग इदे निंग इल्लेना निंग मुलगा पुड़ी पोट्टुकोंगो कारत्तुक्कु एव्वलवु तेवै अव्वलो கருவேப்பிலை பொடி பொடியா நறுக்கினது கொத்தமல்லி கொஞ்சமா பொடி பொடியா நறுக்கினது அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் அப்புறமா ருசிக்கு தேவையான அளவு உப்புங்க உப்பு எவ்வளவு தேவையோ அவ்வளவு பார்த்து போட்டுக்கோங்க இவ்வளவும் போட்டு கொஞ்சமா ஒரு பிஞ்ச் பெருங்காயம் போட்டுக்கலாம் ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் மஞ்சப்பொடி போடுறனால கலர் நல்லா கொடுக்குங்க அதனால இப்போ இத எல்லாத்தையும் mix பண்ணிக்கலாங்க ஃபர்ஸ்ட் தண்ணி விட கூடாதுங்க தண்ணியை விடாம தான் பண்ணனும் ரொம்ப சுவையா இருக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க டிஃபரண்டா இருக்கும் சேம் உளுந்து வடை மாதிரி தான் இருக்கும் பார்க்கிறதுக்கு ஆனா டேஸ்ட் உங்களுக்கு டிஃபரண்டா இருக்கும் இப்போ நம்ம எவ்வளவு தேவையோ அவ்வளவு பிரெட் கிரம்ஸ் போட்டுக்கலாங்க பாத்து பாத்து போட்டுக்கலாங்க எவ்வளவு தேவையோ பார்த்து கட்டியா பிசையணும் நம்ம தண்ணியை பிசைக்க கூடாது நம்ம கையாலயே பிசைஞ்சிரலாம் இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து mix பண்ற மாதிரி பார்த்து mix பண்ணிக்கணும்
பாருங்க இப்போ இது நல்லா எல்லாமே mix பண்ணியாச்சுங்க இப்போ இதல நம்ம தண்ணி எதுவும் ஊடாதனால ரொம்ப dry ஆயிடுது இப்போ 1 டேபிள்ஸ்பூன் தயிர் ஊட்டிக்கலாங்க தயிர் ஊட்டி mix பண்ணிக்கலாம் அப்பதான் நமக்கு வடை போடும்போது வடை ஷேப்ல நல்லா வரும் 1 டேபிள்ஸ்பூன் தயிர் ஊட்டா போடுங்க நான் 1 டேபிள்ஸ்பூன் தயிர் ஊட்டிருக்கேன் தயிர் ஊட்டி நல்லா mix பண்ணிக்கலாம் வாங்க இப்ப பாருங்க மாவு ரெடி பண்ணிட்டாச்சு இப்போ நம்ம கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கலாங்க கையில எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு மாவு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு நல்லா ஒரு உருண்டை ஷேப்ல பண்ணிடலாம் பண்ணிட்டு நல்லா இப்படி என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் பண்ணிக்கோங்க நான் ஒரு மீடியம் சைஸா பண்றேன் இப்போ ஒரு ஹோல் போட்டுடலாங்க பாருங்க இப்போ நம்ம இத எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கணும் இதே மாதிரி எல்லாமே பண்ணிடலாங்க ஒண்ணுனா பால்ஸ் மாதிரி பண்ணிட்டு நல்லா இப்படி உருட்டிட்டு இப்போ நம்ம உளுந்து வடை பண்ணுவோம்லங்க அதே மாதிரி தான் பண்ணிட்டு இப்படி பிரஸ் பண்ணிட்டு ஒரு ஹோல் போட்டானே ரெடி ஆயிடுங்க வாங்க அடுத்த process என்னன்னு பார்க்கலாம் எண்ணெய் வெச்சாச்சுங்க இப்போ எண்ணெய் சுட்டுட்டு இருக்கு இப்போ நம்ம பாருங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வெச்சிடலாங்க இப்போ ஒண்ணுனா போட்டு பொரிச்சிடலாம் अलग वर रे निम्सम कड़ा பாருங்க இன்ஸ்டன்ட் அவல் வடைங்க சூப்பரா ரெடி ஆயிடுது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்ததுன்னு உங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ரொம்ப சூப்பரா இருக்குங்க மேல எல்லாம் கிறிஸ்பா இருக்கும் உள்ள எல்லாம் சாஃப்ட்டா இருக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க எங்க சேனலை லைக் பண்ணுங்க Subscribe பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை தட்டி விடுங்க நன்றி வணக்கம்